வணக்கம் மக்களே, தமிழ் கற்போம். தமிழ் நாம் கற்றதை பிறருக்கும் கற்பிப்போம். நம்ம யூடியூபுக்கோ அல்லது இன்ஸ்டாகிராமில் வீடியோ போஸ்ட் பண்ணனாலோ இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு விளாகராக இருந்தாலோ நம்ம வீடியோவுக்கு ஒரு ஆடியோ, நல்ல குட் குவாலிட்டியான ஆடியோ தேவை அப்படின்னாலே நம்ம முதல்ல தேடி போகிற ஒரு விஷயம் மைக்காக இருக்கும் இல்லையா? அந்த மைக்கு ஒரு டியூயல் மைக்காக இருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது ஒரு மைக்கை ரெண்டு பேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விதத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? அட் தி சேம் டைமு அந்த மைக்கோட பட்ஜெட்டு ஒரு 1000-1200 ருபீஸ்க்கு கீழே இருந்தால், ஒரு தரமான மைக் நம்மளுக்கு கிடைச்சா செமையாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மைக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாம் மக்களே, நம்ம ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னாலோ இல்லை நம்ம யூடியூப் வீடியோக்காக ஒரு விளாகராக இருந்து ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் பேசணும் அப்படின்னாலோ போயால் இப்போ ட்வின் ஒன் மைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குறைஞ்ச விலையில், அதாவது ரொம்ப விலை கம்மியான இடத்துல ஒரு டியூயல் மைக்கு, அதாவது ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிக்கொடணும். அந்த மைக்கு மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, டிஎஸ்எல்ஆர் கேமராவாக இருந்தாலும் சரி, இல்லை ஐபேடாக இருந்தாலும் சரி, டேபாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணோம் அப்படின்ற ஒரு மைக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மைக்கை அன்பாக்ஸ் பண்ணி அதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அதோடய ஃபியூச்சர்ஸு அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இது டிசைன்டு ஃபார் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் ஆடியோ ரெக்கார்டர்ஸ் பிசி எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓம்னி டைரக்ஷனல் கண்டென்சர் மைக்ரோஃபோன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது இதோட ஆடியோ ரொம்ப கிளியராக இருக்கும். எக்ஸலண்ட் ஃபார் இன்டர்வியூன்னு கொடுத்துருக்காங்க, ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் யூஸ் பண்ணால் இன்டர்வியூக்கெல்லாம் இது டியூயல் மைக் அப்படின்றதுனால செமையாக இருக்கும். அட் தி சேம் டைம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா இதோட என்ன எலக்ட்ரிக்கல் கண்டென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இதோட ஹெட்ஸ் எவ்வளவு, இதோட நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி, அதெல்லாம் சொல்கிறது போக முக்கியமாக இது 3.5 mm ஜாக், அதாவது மொபைலில் நேரடியாக யூஸ் பண்ணலாம். மக்களை, இந்த மைக்கில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட இது வந்து 4 meters, அதாவது 15 அடிக்கும் தள்ளி தூரமாக நின்று இதில் நம்ம வீடியோ எடுக்க முடியும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒயர்லெஸ் மைக் யூஸ் பண்ணால் கூட 10-12 அடி போனோன்னா அதோட வாய்ஸ் பிரேக்காக ஆரம்பிச்சிடும். இந்த மைக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இதை அன்பாக்ஸ் பண்ணி இதை பற்றி விவரமாக பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே அதுக்குள்ளே ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். தென் பாக்ஸுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத முதல்ல பார்த்துடலாம். பாக்ஸுக்குள்ளே ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. மக்களே, நம்ம வாங்குகிற ஒரு 1000 ரூபா மைக்குக்கு வாரண்டி கார்டு கிடைக்குன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? இது உள்ளே வந்து வெளியில் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, உள்ளே மேபி சைனீஸ் லாங்குவேஜாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, வெளியில் பார்த்தாலே நம்மளோட வாரண்டி கார்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட யூஸ்வர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, இந்த மைக்கை எப்படி எப்படி யூஸ் பண்ணணும்னு. நம்மளது டியூயல் மைக்கு, இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்க. அதாவது இதை நம்ம வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராவில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பேட்ரி போட்டு யூஸ் பண்ணோம், நம்ம மொபைலில் டைரெக்டாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு பேட்ரி தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இது காலரில் டேப் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு ஈஸியான மைக் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிச்ச சொச்சலாம் என்னென்னு உங்களுக்கு அப்படியே அந்த யூஸ்வர் மேனுவலில் காட்டுறேன், நீங்கள் அதை அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்குள்ளே ஒன்றும் இல்லைங்க, பாக்ஸை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பவுச்சை ஓப்பன் பண்ணி மைக்கை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். செம்மையான மைக்கு மக்களே. மைக்கை ஓரம் வச்சுட்டு பவுச்சுக்குள்ளே வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். பவுச்சுக்குள்ளே ஒரு கிட் இருக்குது, இந்த கிட்டை ஓப்பன் பண்ணனா என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பவுச்சிக்குள்ளே 3.5 mm ஜாக்கை செட் பண்ணி கேமராக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி டியூயல் மைக் அப்படின்றதுனால டியூயல் காலர் அந்த பின் கொடுத்துருக்காங்க. இதை மைக்கில் செட் பண்ணி நம்ம காலரில் அட்டாச் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பின்னாடி சொல்லிவிட்டு டிஎஸ்எல்ஆர் கேமராவில் மெயினாக யூஸ் பண்ணலாம். நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக 2 ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை வந்து மைக்கில் செட் பண்ணிடலாம். என்ன தான் அது மைக்காக இருந்தால் கூட இந்த பஞ்சு அதில் செட் பண்ணால் தான் அந்த மைக்கு எஃபெக்டே வரும் இல்லைங்களா? ஓகே, நம்ம இப்போ மைக்கில் அதை செட் பண்ணிட்டோம். தென் இதுக்கப்புறம் நம்ம கேபிள் லென்த்து எப்படி இருக்குது, உள்ளே ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
போயா மைக்கை கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மக்களே. அதாவது நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே அந்த மைக்கை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மைக்கு ஒரு தரமான மைக்னே சொல்லலாம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு ஒரு இன்டர்வியூலாம் தேவைப்படும் போது 2 மைக்கு தேவைப்படுமே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு போயாலேயே டுவல் மைக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதனால தான் நம்ம போயிட்டு இந்த டுவல் மைக்கையும் வாங்கினோம். நான் வந்து இதை வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ரிச் ஸ்ட்ரீட்டில் வாங்கினேன். இங்கே எனக்கு இந்த டுவல் மைக்கே 900 ரூபாய்க்கு தான் கிடச்சிச்சு. இது உங்களுக்கு ஒருவேளை ரிச் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு வாங்கலாம் தெரியாது அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்கிறீங்கனாலோ, அமேசானில் கூட இது அவைலபிளாகவே இருக்குது. டுவல் மைக்கு என்னென்னா ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் ஜாஸ்தி வரும், பட் ரொம்ப குவாலிட்டியான மைக்கு. இங்கே பாருங்கள், இப்போ நான் இதை மொபைலில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டைரெக்டாக 3.5 mm ஜாக் இருக்க மொபைலில் இந்த மைக்கை எடுத்து அப்படியே சொருவிட்டு டைரெக்டாக யூஸ் பண்ணலாம் மக்களே. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இந்த மைக் ஒர்க் ஆகுது, நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு நம்ம பேசிகிட்ருக்க விஷயம் எல்லாமே இந்த போயா மைக்கில் தான் ஆல்ரெடி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். முக்கியமாக யூடியூப் பிகினராக நீங்கள் இருந்தீங்கன்னா, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போஸ்ட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா, இல்லை ஒரு விளாகராக இருந்தீங்கன்னா, உன்னால் நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணி மைக்குக்கு, அதாவது ஆடியோ குவாலிட்டிக்கு நீங்கள் செலவு பண்ண முடியாது இல்லையா. அதனால் ஒரு குறைஞ்சபட்ச செலவில் ஒரு நல்ல குவாலிட்டியான மைக்கை, அதுவும் டியூவல் மைக்கை உங்களுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காகவே நம்ம தேடி அலைஞ்சி இந்த மைக்கை வாங்கி உங்களுக்காக வீடியோ பண்ணி அன்பாக்சிங் பண்ணி போட்டிருக்கோம். மைக்கு ரொம்ப ரொம்ப தரமான மைக்கு மக்களே. இந்த மைக்கை பற்றி இன்னும் ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி சொல்லணுன்னா, நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த மைக்கில் வந்து நீங்கள் பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மொபைல்லையோ இல்லை டேப்லெட்லேயோ இந்த மைக்கை யூஸ் பண்ணுறீங்க, அதாவது 3.5 mm ஜாக்கில் ஸ்ட்ரெயிட்டாக சொருவி இந்த மைக்கை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு பேட்டரி எதுவுமே தேவையில்லை மக்களே. டைரெக்டாக நீங்கள் அப்படியே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மைக்கில் வந்து கேமரா அப்படின்ற ஆப்ஷனை தவிர்த்து ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ நான் வந்து இந்த காலர் பின்னை இந்த மைக்கில் செட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்குன்னு நான் உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். ஒன்றுமே இல்லை, இது பின்னாடி ஒரு கிளிப்பும் இருக்கும், அதை வந்து இந்த மைக்கில் செட் பண்ணி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான். நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு டியூவல் மைக்லேயும் நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்களோட சேனலுக்காக மைக்கு சர்ச் பண்ணுறாளா இருந்தாலோ, இல்லை உங்களோட வீடியோவுக்கு ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி வேணும், நீங்கள் ஒரு சிங்கராக இருந்து எனக்கு ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி வேணும்னு அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இங்கே ஆன்லைனில் 100 ரூபாயிலிருந்து நிறைய மைக் அவைலபிலிட்டியாக இருக்குது மக்களே. பட் அது எதுவுமே ஒர்த்து இல்லை உங்களுக்கு. ஒர்த்தாக அதே சமயம் பைசா ரொம்ப கம்மியான ரேஞ்சில் ஒரு மைக் வேணும், அதுவும் டியூவல் மைக்காக வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த போயா மைக்கை கண்டிப்பாக நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். ரொம்பவே தரமான மைக் மக்களே. நீங்கள் இது ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்களே உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் இதை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்க. அதுக்கு நம்ம சேனல் 100% கேரண்டி தரும் மக்களே. அவ்வளோதான் மக்களே, இந்த போயா மைக்கோட அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சிக்கிற மாதிரியே உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. தமிழ் கற்போம், தமிழ் நாம் கற்றதை பிறருக்கும் கற்பிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த போயா மைக்கோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.